கண்களுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கிற தேவன் தம்முடைய சாயலாக எங்கள் இருதயத்தை உண்டாக்கிறார். மனம், உணர்ச்சிகள், சித்தம், அதை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக கூறப்படுகிறது. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அங்கே இருந்து வாழ்க்கையின் ஊற்று புறப்படும். வாழ்க்கையின் ஊற்று இருதயத்தில் இருந்து புறப்படும். வாழ்க்கையின் வார்த்தைகளை நாம் இருதயத்திலே சேர்த்து வைத்தால் அதை கேட்டால் காணாது.
அவற்றை இதயத்துக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும். பாடமாக்கி உள்ளே அனுப்ப வேண்டும். தெய்வங்களையும் வழிபட்டு கொண்டு
கட்டளைகள் எதுவுமே இல்லாத அடிமைகளாக இருந்து காலத்தை முடித்தார்கள். 400 years, 400 வருஷங்கள்.
20வது வார்த்தை. தேவன் என்னை அவரது இறக்கத்தினால் அழைத்த நாளிலிருந்து கடந்த 40 வருஷங்களுக்கு இந்த வாசிக்க போற வார்த்தையை யாரும் பேசியதை என் காதுகள் கேட்கவில்லை. நாம் அல்லது எனக்கு மறைவாக இருந்திருக்கலாம். வழியில் உன்னை காக்கிறதுக்கு நான் ஆயத்தம் செய்த இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அவரை கோபப்படுத்த வேண்டாம். உங்களுடைய துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என்னுடைய பெயர் அவருடைய இருதயத்திலே இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நன்றாக கேட்டேன், கவனித்து கேட்டேன், இருதயத்தினால் கேட்டேன். நான் சொல்வதை எல்லாம் செய்தான். நான் உன்னுடைய எதிரிகளுக்கு எதிரியாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என்னுடைய தூதனானவர் யார்? நாங்கள் அறிந்த யேஷுவா. உனக்கு முன்பாக சென்று பரிசேயர்கள், கானானியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அழித்து போடுவேன். நீ அவர்களுடைய தெய்வங்களை பணிந்து கொள்ளாமலும் தொழுது கொள்ளாமலும் அவர்கள் செயல்களின்படி செய்யாமலும் அவர்களை முழுவதும் அழித்து அவர்களுடைய சிறைகளை உடைத்து போட வேண்டும். உங்களுடைய தேவனாகிய யெகோவாவை பணிந்து கொள்ள வேண்டும். அவர் உன்னுடைய சாப்பாடையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். நோய்களை உன்னில் இருந்து விலக்குவேன். ஓகே, தூதரானவர் யெகோவாவின் அவரோடு நித்தியமா
நாங்கள் இருந்த நித்திய மகனாக இருந்த மனிதனாக பிறந்ததும் யேசுவா என்று பெயர் பெற்றப்பட்ட தேவனுடைய மகன். அவர்களுக்கு தூதனாக அவர் வார்த்தைகளை கீழ்ப்படியும்படி சொல்லப்பட்டது. அவர் வார்த்தைகளுக்கு கவனமாய் கேட்டு கீழ்ப்படியுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் பாவங்களை பொறுக்க மாட்டார். அப்படி சொன்னதுக்கு பிறகு புத்தகத்திலே 18 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர் இடத்தில் இருந்து எழுமை செய்து என் வார்த்தைகளை, யாருடைய வார்த்தைகள், அதிக உயர்ந்த தேவன் யெகோவா அவருடைய வார்த்தைகள் அவர் வாயிலே, யாருடைய வாய், நித்திய மகனாகிய தீங்க தரிசியாக எழுப்பப்பட இருந்தவர் நாங்கள் அறிந்த யேசுவா. அவர் வாயிலே என் வார்த்தைகளை போடுவேன். நான் யாரது டாடி, அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் யேசுவாவுக்கு தூதனுக்கு இந்த தீக தரிசிக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். ஜனங்களுக்கு சொந்தமாய் பேசமாட்டார். தேவன் வாயில் போட்ட வார்த்தைகளை சொல்லுவார். என் பெயராலே அவர் சொல்லும் வார்த்தைகள் என் பெயராலே என் அதிகாரத்திலே நான் சொன்ன வார்த்தைகளை அவரிடத்திலிருந்துதான் புறப்பட்டது. அதி உயர்ந்த தேவன் பெரும்பாலான குறைசவர்களுக்கு அவர்தான் யெகோவா என்று தெரியாது. ஏன் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை? நான் கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் பெயராலே என் அதிகாரத்திலே என் சுபாவத்திலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு என் பெயராலே
என் வார்த்தைகளுக்கு கீழ்படியாதவன், செவி கூடாதவன், கவனிக்காதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். All right. Same. உறுதிப்படுத்துகிறார். இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட தூதரானவர், நித்திய மகன் நாங்கள் அறிந்த யேசுவா, மனுஷராக அனுப்பிய போது தீர்க்கதரிசியாக பட்ட பெற்றார், எழுப்பினார், ரட்சகராக வந்தார். பிரதான ஆசாரியனாக வந்தார். தேவனுடைய மகன் செய்த காலகட்டத்திலே என்ன விதத்திலே அனுப்பப்பட்டார் அவர்களுக்கு தூதர். எங்களுக்கு திகதரிசியாக, இரட்சகராக, பாவங்களுக்கு முதலும் கடைசியுமான நித்திய பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தவர். எங்களுக்கு வழிகள் நடத்த மட்டும் வராமல் குரல் கேட்கும் தம்முடைய ஜனங்களுக்கு நல்ல மெய்ப்பராக அவர்களுக்கு முன்பாக வழி நடத்த அற்பப்பட்டார். தூதரின் குரலுக்கு அவர்கள் கீழ்படியாமல் தேவன் வார்த்தை கொடுத்தார் தூதருக்கு. தூதன் மோசே மூலமாக பேசுகிறார், செவி கொடுக்கவில்லை. நாடு கடத்தப்பட்டார்கள் ரெண்டு தடவை. தவாதையும் இடிக்கப்பட்டது. அடுத்தது ரோம ராஜ்யத்தினால் destroyed by Rome. Now, கேட்டோட்டை சட்டி போட்டாங்க, நாங்கள் கேள்வறிவோம். கிரைஸ்தவர்கள் என்ற பட்டத்தோடு ஒன்றுமை மாறாமல் உள்ளே வந்த ஜனங்களும் எப்படியாக இருவரை சொல்லலாம், அப்படி இல்லை. பலவித தரப்பட்ட வித்தியாசமான கள்ளரும் கொள்ளைக்காரரும்
அவருடைய ஊழியர்கள் என்றும் ஜனங்கள் என்றும் உள்ளே வந்திருக்கிறார்கள். கடந்த 2000 வருஷங்களாக Let's go over to Yohanan. முன்னைய பிதாக்கள் அனுப்பப்பட்ட தூதனை அவருடைய மகனை கண்களால் காணவில்லை. அவர் மோசே மூலம் கொடுத்த வார்த்தைகளை மறிப்பார்கள், கேட்பதில்லை. தேவதட்டம் நிறைவேற காலம் வந்ததும் அவரோடு நித்திய சுகமாக இருந்தார். வார்த்தையானவர் தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய பெயர். யேஷுவா தி மெஷியா. மூன்றாம் அதிகாரத்தில் உடன்படிக்கையின் தூதனானவர் என்று மறுபடியும் அறிவிக்கப்படுகிறார். நம்முடைய ஆலயத்துக்கு கதியாக வருவார், இதோ வருகிறார் என்று சேரங்களின் யாவை சொல்லுகிறான். அவர்களுக்கு தூதன் எங்களுக்கு நலபைபன் ரட்சகர் பாவத்திலே இருந்து விடுதலையாக்கிறவர் புதிய உடன்படிக்கையின் மத்திய யோவான் 8:31 நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் இருதயத்திலே வைத்தால் எவரும் உன்னை எதிர்க்க முடியாது. நீ அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறபடியால் அவர் தம்மை உனக்கு கூடுதலாக வெளிப்படுத்துவார். 14:21
வைத்தார்கள். மகனை அதிக உயர்ந்த தேவன் டாடி வழிபடுத்துகிறார். இங்க சொல்றார், ஒருவன் எனக்கு கீழ்ப்படினான், நான் என்னை அவனுக்கு வழிபடுத்துவேன், அவனில் அன்பு கூர்ந்து. இன்ட்ரெஸ்டிங். அவரை பார்த்தை கீழ்படியப்படிய வார்த்தையாக இருக்கிற அவர் தம்மை உனக்கு கூடுதலாக வெளிப்படுத்துவார். When the word is revealed, Yeshua is revealed. வார்த்தை வெளிப்படும் பொழுது யேசுவா வழிபடுத்தப்படுகிறார். 8:31 யோவான், யேசுவா தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, யேசுவாவை விசுவாசிப்பது எப்படி? அவர் வார்த்தைகளை கேட்டு கீழ்படிவது. அதுதான் அர்த்தம். சும்மா சொல்லாதே, நான் கிறிஸ்டியன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நோ, எல்லா பேய்களும் விசுவாசிக்குது. முழு பேயும் விசுவாசிக்கிற மட்டுமல்ல, நாட்டங்கள் யேசுவோட பேருக்கு ஏன் அதிக வந்த தேவன் வானத்தில் பூமியில் பூமிக்கு கிளை உள்ள எல்லா பேர்களிலும் மேலான பெயராக அவருக்கு கொடுத்து உயர்த்தியிருக்கிறார். வானத்தில் உள்ள ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆல் தி அதர்ஸ், பூமிக்கு கீழே எல்லாரும் முழங்கால் படியிடத்தான் வேண்டும். தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, நீங்கள் என் கற்பித்தலில் போதனை நிலைத்திருந்தால், நிலைத்திருப்பது போதனையில், வார்த்தையில் நிலைத்திருப்பது உண்மையில், களவெடுத்து போய் பேசிட்டு எங்களுக்கு டாடி மானு காணும், எங்களுக்கு போறோன்னு தேவையில்லை, ஏன் அப்படியா வாங்க போறது? பொய்யர்கள் அவர்கள் முன்பாக நிற்க முடியாது. பொய்யர்கள் போய் சேரும்மிடம் கந்தகமும் நெருப்பும் எரியாடல். அங்கேதான் பொய்யர்கள் மாயமாலும் உள்ளவர்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் வாழ்க்கை இல்லாதவர்கள் போய் சேரும் இடம், வாழ்க்கை
யேசுவின் பரிசுத்தம் 1 யோவான் 5:12 கபியாவின் வாழ்க்கை வார்த்தைகளை கேட்டு கேள்படிவாய். உன்னை மாற்றிக்கொள்வாய், யோசனைகளை அதுவே முதலாவது கட்டளை. உன் யோசனைகளை மாற்று, மனம் திரும்பட்டால் அதுவே மனம் வழி நடத்தி கொண்டு போனது. அவரை அறியாத நேரத்தில் இப்பொழுது ரிபென்ட், அவரண்டை திரும்ப. மனம் உணர்ச்சிகள் சித்தம் 100%, முழு இருதயத்தோடும் மனம் திரும்ப வேண்டும். தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து, நீங்கள் என் போதனை நிறைத்திருந்தால் உண்மையாக என் சீஷர்களாக இருப்பீர்கள். பொய்யான சீஷர்கள் இல்லாமல் எப்படி உண்மையான சீஷர்கள் இருக்க முடியும்? வெளியரங்கமாக சும்மா பின்பற்றும் யேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும் மனுஷர்கள் கீழ்ப்படிவுக்கும் அவர்களுக்கும் வெகு தூரம். அவரது வார்த்தையிலே நிலைத்திருந்து கேள்படினால் உண்மையாகவே என் சீஷர்கள் உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். லைசியா 325 பிசாசனால் பூத்தப்பட்ட பொய்யல் வார்த்தைகளை நிலைத்திருக்கிறவர்கள் அவைகள் பொய்யன்று போதகரான யேசுவா சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு தெரியும் யார் யார் தம்முடைய வார்த்தை உள்ளபடி சொல்லி கீழ்படிவை கற்பிக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். நீ ஆற வார்த்தையை காக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, காரணம் இல்லாமல் ஏன் பயப்படுகிறாய்? எனக்கு உனக்கு நான் யார் என்று தெரியாது பயப்படுகிறாய். சரி, ஒரு மனுஷனுக்கு பயப்பட்டாலும் பிழை, தொப்பிக்கு பயப்படுறாயே வை. உண்மை உங்களை விடுதலையாக்கும். இயேசுவர் சொன்னார், நானே உண்மை இல்லையா? அவருடைய வார்த்தை உண்மை இல்லையா?
அவருடைய தாப்பன், அவருடைய தேவன், ஒரே தேவன், உண்மை. இது மனுஷனை உடனடியாக உண்மை. Want to know the truth? Why you're free? தேவையில்லாத காரியம். ஏன்
அவரே உண்மை. வாசலோரால் வாசலை காக்கிறவர் நீன் வரார்
வாசலை காக்கிறவர் யெகோவா. வாசல் யெஷுவா. வாசலை காக்கிற அதி உயர்ந்த தேவன் டாடி அவனுக்கு திறக்கிறான். வாசலால வாரவனுக்கு அவன் தன்னுடைய ஆடுகளை His own sheep. What? தன்னுக்கு சொந்தமான ஆடுகளை பேர் சொல்லி அழைத்து அவைகளை நடத்தி கொண்டு போகிறான். அவருடைய ஆடுகள் பேர்கள் மேய்ப்பனுக்கு தெரிகிறது. அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் பெயரை சொல்லி கூப்பிட்டது. யாரோ கூப்பிடுறாங்க என்ன? ஆடுகளுக்கு தெரியும் நம்முடைய பெயர்களை கூப்பிடுறாங்க. தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுகிறான். அவைகள் தூரமாகி நின்றாலும் குரலை அறிந்திருக்கிறபடியா யார் கூப்பிடுகிறார்கள் என்பதை அறிந்து ஓடி பெறுகிறார்கள். அவர்கள் இப்படியாக யெஷுவா சொல்லியும்
இதன் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் யேசுவா மீண்டும் அவர்களை பார்த்து யோவான் 10:7 நானே ஆடுகளுக்கு வாசல் தியாகியாகும். கிறிஸ்தவர்களுக்கு வாசல் என்று சொல்லவில்லை. ஆடுகளுக்கு வாசல் நானே. உண்மையாகவே உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு முன்பாக வந்தவர்கள் எல்லோரும் கள்ளர்களும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். ஆண்டுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏன்? அந்நியரின் குரல். ஆடுகள் சொந்த ஆடுகள், மேய்ப்பனுடைய சொந்த ஆடு. அவரின் குரலை அறிந்திருக்கிறார்கள். யாருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறாய்? யூடியூபில் வார வந்தவன் நல்லவன் போனவன் எல்லாருக்கும் மை குட்னஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போதனை. யோகானன் சொன்னான், யேசுவின் போதனை இல்லாமல் யாராவது வந்தால் வீட்டிலே எடுக்காதே. ஏற்றுக்கொள்ளாமலும் என்னென்னு பிறத வந்ததுக்கு பிறகு வெளியே போடணும் சொல்ற. ஓ, நீ யோகானண்ட வேறண்டு சொல்ல மச்சான தம்பியா? அவன் சொல்றான், பக்கத்தில் இருந்தவன் யேசுவாவுக்கு அவருடைய டீச்சிங் எல்லாம் யாராவது வந்தான் Don't take him in. சமாதானம் சொல்லாதே. சமாதானம் சிச்சார், சமாதானம் பிறத்தார் அப்படி சொல்றார்கள். அப்படி யேசுவாவின் போதனை இல்லாதவர்கள் வேறு தரி வேறு மானம் கண்டுபடி தருகிறார்கள். சிலர் அப்படியாகி சமாதானம் சொன்னால் அவர்களுடைய பாவங்களுக்கு பங்காளியாவாய். நான் எழுதவில்லை, யோவானன் எழுதினான். நானே வாசல், என் வழியாக என் மூலம் அவர் வார்த்தைகளின் மூலம் மனம் திரும்பி சொன்னான். மனம் திரும்ப ராஜ்யத்தை விசுவாசி என்றால் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து கொள். ஒருவன் எனக்கு பின்னால் வர பெருமைதான் தன்னை தானே வருகவனு வருத்தியா இல்லை போக முடியாது.
8:12 அவருக்கு பின்னாலே போக முடியாது. அவருக்கு பின்னாலே போவது தேவனுடைய வழி, தேவனுடைய உண்மை, தேவனுடைய வாழ்க்கை, அதைத்தான் பின்பற்றுகிறாய். அவன் ஒரு ஆள் கிறிஸ்டியன். Judas was a carried Christian. Nani Fossil in Mariaga Warwin Ulle Vandal Ulle Adetolo Vatikur. மோச்சத்துக்கல்ல அவர் சொல்லவே இல்லை. எந்த தொழுவத்துக்குள் இருக்கிறாய்? கள்ளர் கூட்டமா, கொள்ளைக்காரர்களா? இவைகள் நான் எழுதவில்லை. அந்த வாசல் ஏச்சோ அவர் கூடாக, அவர் வார்த்தைகளுக்கு கூடாக நாட்டு தொழுவத்துக்குள்ளே வந்தால் அவன் விடுதலையாக்கப்படுவான். அவன் உள்ளே வழியையும் சென்று மேய்ச்சலை, மேய்ச்சல் சாப்பாடே கண்டடைவான். கள்ளன் களவெடுக்கவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். கள்ளன் வாழ்க்கை இல்லாதவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்டவர்கள் தங்களுக்கு தங்களை போதகர், மேய்ப்பர், பாஸ்டர் என்று பதவியை எடுத்து கொண்டவர்கள். இவர்கள் உண்மையானவர்கள் என்றால் ஓகே, தாங்கள் எப்படி இருளிலே ஜெயித்து இயேசுவை சந்தித்தார்கள், அல்லது அவர் அவர்களை சந்தித்து எப்படியாய் வாழ்க்கை மாறியது? யூடியூப் ஃப்ரீ தானே? யாரையாவது கேமராவை எடுத்து போட்டு வச்சு போட்டு முன்னாலே இருந்து பேச பார்ப்போம். உன் வாழ்க்கையை சொல்ல பார்ப்போம். எப்படியாக இருந்தேன் என்ன சொல்லுவாங்க? இருக்குதா? கள்ளன் களவெடுக்கவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வரும். நானும் அவைகளுக்கு வாழ்க்கை உண்டாகியிருக்க வாழ்க்கை. நான் வந்தது மூஞ்சலுக்கு கொண்டு போக அல்ல, வாழ்க்கை உண்டாக. நாளுக்கு நாள் அது வாழ்க்கை வெளிச்சம் பெருகிக் கொண்டு போக. நீ யார்?
ஆசீர்வாதமாக இருப்பாய். அவருடைய மாமரம் அவருடைய எல்லா நேரமும் பூத்து காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும். இது முக்கவாச்சி பழம் ஆகினோன்னு மனுஷனுக்கு தெரியா? பறவைகள் அணில் எல்லாத்துக்கும் தெரியும். குரங்கு அந்த ஒண்ணு சோத்து போச்சு, அவைகளுக்கு தெரியும் படுக்கும் நேரம், சாப்பிடலாம். ஆனால் பழம் இல்லாத இடத்துக்கு வரும் இலைகள் யார் போவார்கள்? யார்? ஒருவர் இலைகள், ஒரு காகம் நீ இப்படியாக காக்கும் காலத்திலும் பழம் இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் யாரும் கிட்ட வருவார்களா? அண்ணன் புரிந்து என்னட்டு ஒருவரும் மாறதில்லை. ஆலோசனை கேட்டு உன்னிட்ட ஆலோசனை இல்லையே, அவங்களை கனி கொடுக்காத ஆக்களாக மதிப்படுவாய். கனி கொடுக்காதவர்கள் தனித்திருப்பார்கள், உள்ளே தனிமை. சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் இருந்தாலும் தனிமை உன்னை வாட்டி கொண்டே இருக்கும். யோகானன் 12 அதிகாரம் கோதுமை மணியை விதையை குறைந்து பேசுகிற யேசுவா சொன்னது, விழுந்து சாகப்பட்டால் இந்த வாழ்க்கைக்கு தனித்திருப்பாக இந்த வாழ்க்கையை வறுக்காதவர்கள் எல்லாரும் பழம் கொடுக்காத மாமரம், தக்காளி மரம், கத்தரி மரம், நத்திங். நானே நல்ல பயப்பேன், அவர்களுக்கு தூதன் முன்னால போற எங்களுக்கு நல்ல பயப்பேன். அவர்கள் அவரை கண்டார்கள், தொட்டு பார்த்தார்கள், அப்பா நோக்கி பார்த்தார்கள், காதால் கேட்டார்கள். நானே நல்ல பயப்பேன், நல்ல பயப்பேன் ஆடுகளுக்காக தன் வாழ்க்கையை கொடுக்கலாம். மெய்ப்பறவை இல்லாதவரும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவருமாக கோரியால் ஓனாய் வருகிறதை பார்த்து ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஓனாய் வரும் ஓடுறது கோழியால்
இருக்கிறான். வனாழி பிசாசுக்கு ஒப்பாகி இருக்கிறான்.
ஆடுகளில் நீ ஒன்றண்டு உனக்கு அப்படி சரியும். அதுக்கு நிபந்தனைகள் உண்டு. லேசா கண்டுபிடிக்கலாம், வஞ்சிக்கப்பட தேவையில்லை. என் நாடுகளுக்கு, என் நாடுகளுக்கு, என் குரலுக்கு சபி கொடுக்கிறது. கத்தோலிக்கம், ஆங்கிலிக்கம், மெதடிஸ்ட், சிபிஎம், எதுவாயும் இருக்கலாம். அவருடைய ஆளுகள் வித்தியாசமானது, வித்தியாசமான கூட்டம். சந்தேகப்பட வேண்டியதில்லை. நான் அவருடைய ஆடா, யார் சொல்லுவார்கள் எனக்கு? ஐயோ, நான் அறிய விரும்புகிறேன். இத திறந்து வாசி. யேசுவா என்ன சொல்லுகிறார்? சந்தேகம் தேவையில்லை. அவருடைய சொந்த ஆடுகளில் ஒன்றாக நீ இருக்கிறாய். யார் குரலுக்கு சபை கொடுக்கிறாய்? அது உன்னை, உன் இருதயத்தை பாதிக்கும். உண்மை உள்ளவர்கள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வான், சபை கொடுப்பான். They touch the very important. அந்த ரோம அதிகாரிக்கு பைலட் தெரியும். What is truth? உண்மை எது? சரி, உலகம் அனைத்தும் பொய்யனுக்கு கீழே கிடக்கிறது. நான் தேசங்கள், ஜனாதிபதிகள், பிரதமர்கள் தங்கள் சொந்த சொந்த நாட்டை ஆளுகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து பொல்லாப்புக்கு, தீமைக்கு உட்பண்ணுகிறார்கள் எல்லாரும். தீமைக்கு சாப்பன் தீமை, உலகம் முழுவதுமாய் அவரது பொல்லாப்புக்கு உள்ளாய் அடைபட்டு இருக்கிறார். உண்மையை கேட்காமல் உன் இருதயம் பலதாப்பவும். என்னத்தை கேட்கிறாய்? யார் குரலுக்கு சபை கொடுக்கிறாய்? ஏவாளம் பாம்புக்கு சபை கொடுத்து ஆதாம் இணங்கி வெளியே துரத்தப்பட்டார்கள் தேவனுடைய இடத்திலே இருந்து. தேவ புட் அவுட்சைட். அப்படி இருந்த அந்த நாள் துரத்தி விட்டார் என்று இருக்கிறது. என் பாம்பின் குரலுக்கு சபை கொடுக்கத்தபடியால் பாம்பு உன் யோசனைகளில் மன
சேராது. தவனும் அதே மாதிரி உன் இருதய மனதிலே பேசுகிறான். உன்னுடைய சொந்த யோசனைகளும் உண்டு, யோசனைகளுக்கு பின்னால் ஒரு ஆள் யாருக்கு கீழ்படுகிறாய், யார் குரலை கேட்கிறாய், வந்தோன்ன செய்யறியா. ஒரு காரியத்தை இரக்கம் செய்வதோ அன்பு காட்டுவதோ உடனடியாக பாய்ந்து முன்னுக்கு ஓடாது. அந்த விஷயத்தில் விட்டறிவி விழுந்த மனுஷன் நாம் எடுத்தோன்னு இரக்கம் காட்டப்பட. அப்படியா செய்வது? எங்கள் யோசனையில் அறிவிலை புத்திகளை சாய்ந்து கொள்வது, எங்கள் வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜாஷுவாட்டு மீதியான் மக்களோடு உடன்படிக்கை பண்ணினான். அவர்கள் பேசிய பொய்யை நம்பி அந்த விஷயத்தை அதிகந்த தேவனிடத்தில் கொண்டு போகவில்லை. என்னமாம் இது? பழைய சருப்பு, சாப்பாடு பழசு அல்லது நாரி போச்சு, கல்லர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ ராயரோடு வந்து போய் சொன்னார்கள். தன் புத்தியை சாய்ந்தபடியால் ஜாஷுவா வஞ்சிக்கப்பட்டான். எங்கள் யோசனை, எங்கள் அறிவு நாம் எல்லாவற்றையும் விட இருதயமே மகா வஞ்சனை உள்ளது. மலையான செய்தியை கட்ட இஸ்ராயலர் காணாடுக்குள்ளே போகும் பாக்கியத்தை கடந்து போனார்கள். எகிப்திலே இருந்து விடுதலை பெற்றதை உள்ளாக்கு கொண்டு போக அதுதான் அவரது திட்டம். கண்ணால் காண்கிறது இருதயத்தை கடக்கலாம். பழையான காரியங்கள் பிசாசின் ஊழியர்கள் தீயோரை காண்பதும் தீது, தீயோர் சொல் காண்பதும் தீது, தீயோரோடு இணங்கி இருப்பது தீது தீது. அப்ப தீயோர் யார் என்று அறிய வேணுமை, அதைத்தானே ஏதென்ற மறைச்சு போட்டான். நன்மை தீமை உங்களுக்கு அறிவிகள் பரப்பை அண்டைக்கு வஞ்சித்த பாம்பு இண்டைக்கும் வஞ்சிக்குது. வார்த்தையின் உண்மையின் வெளிச்சம் இல்லாமல் யாருக்கு செவி கொடுக்கிறாய்? புருஷனுக்கா பிள்ளைக்கா?
உன் பிள்ளை கண்டு குட்டியாக முடியாது, தெய்வமாக எத்தனையோ பிள்ளைகள் பெற்றார்கள் ஈட்டிய புத்தி போட்டு போயிட்டாங்க. கவனித்து கேட்பது இருதயத்தினால், கவனித்து கேட்டு கேள்படிய இஸ்ராயலருக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டது. 23-22 பயண புத்தகம் எங்களுக்கு ஏச்சோ நல்ல போய் போறாங்க ரட்சகராக வந்து என்னில் அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறார். Simple, very simple. இதை ஏற்றுக்கொண்டு கீழ்படுகிறவர்கள் முகம் மாறிப்போம். நீ கீழ்படிந்து கொண்டு போக வார்த்தை வெளிச்சம் பெறுக. உனக்குள்ள எப்படி குடியிருப்பு இருக்க முடியாம் How? No way. ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ள முடியாது. நான் சடதியாகி வரேன் இருக்கிறபடியாகவும் உங்கள் இடுப்பில் பெல்ட் கட்டப்பட்டதாய் ராணுவ உடுப்புக்கு பெல்ட் தேவை. பெல்ட் தான் உண்மை இருக்கா? உங்கள் விளக்குகள் வாழ்க்கை அவர் வாழ்க்கையை வெளிச்சம் இது நாளுக்கு நாள் பெருகப்படும். அப்படி என்ன ககராயா காலையிலே உதித்த சூரியன் நடு பகல் வரைக்கும் வெளிச்சம் பெறுதா இல்லையா? அப்படியாய் உன் வாழ்க்கையின் வெளிச்சம் கூடிக்கொண்டு போக வேண்டும். கனி கொடுக்க ஆரம்பிப்பாய். இருளிலே இருக்கிறவர்களை தேவன் உன்னிடத்திலே அனுப்ப முடியும். இஸ்ராயலுக்கு சொல்லப்பட்டது இதுவான் உன் வெளிச்ச தன்னை ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். உண்மையில் கத்தர் உதிப்பார். வெளிச்சம் தன்னை இருளிலே காற்றிலே இருக்கிற பூச்சிகள் எல்லாமே கூடி வந்திருக்கும்.
Jerry. யாருக்கு செவி கொடுக்கிறாய்? நாளாந்தம் எந்த பொய்யர்களுக்கு, மாயமாரம் உள்ளவர்களுக்கு, எந்த பேய்ப்படியனுக்கு ஒரு கதைச்சால் உன் இருதயம் பிடிபடுதான். கண்கள் ஒரு காப்பாத்தால் பிடிபட்டே தூண்டல்ல மீன் ஆகப்படுகிற மாதிரி ஆகப்பட்டு போய் எதை கண்களால் பார்க்கிறாய், எதை காதுகளால் கேட்கிறாய்? காலையில் எழுந்து நித்திரைக்கு போகும் வரை எப்படிப்பட்ட வார்த்தைகளை காதலை கேட்கிறாய்? காதால் கேட்பது தேவனுக்குரிய சொற்களான ஆசீர்வதிக்கப்படுவார். ஒரு ராஜா வந்து பேசி எஜேக்கியாவை பயமுறுத்தினான். அவன் நட்டங்கி போயிட்டான். கேட்ட வார்த்தைகள் அசீரியா நாட்டு ராஜா சனாச்சரி அழித்து போட்ட நீ தப்பிவியா? அவன் நாட்டுக்கு போனான். We will see. காரியங்கள் நாலு கூடாக கடையிலை பேக்கலை சாமான் வண்ட போன நேரம் போன்ல உண்மையா உண்மையை காக்கிறாங்க? அது இருதயத்தை பாதிக்கும். இவர்கள் வேவு பார்க்கிறவர்கள் சொற்களை கேட்டு நாட்டுக்கு இரவு இரவாக அழுது காணாருக்கு போகாத படிக்க இழந்து போகிறார்கள். யார் நிப்பாட்டுகிறது? டாடி அம்மானா? யார் மற்ற பக்கம் திருப்ப சொன்னது? மோசே நடம் டாடியா மானா? அவர் போன் பண்ண இல்லையா? அவரை கோபப்படுத்த மாட்டோம் வேண்டாம். டாடி கேட்டார், மோசே இந்த பத்து தடவை என்னை கோபப்பட்டு எனக்கு சொல்லை என் குரலுக்கு செவி கொடாமல் போனார்கள். போனார்களா காணார்களே? நோ. ஞாபகம் பேருக்கா அவரை கோபப்படுத்த வேண்டாம். உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார். ஒப்பிட்டு படிக்கப்படும். இருந்தா போல தொப்பண்டு விழ இல்லை, மாட்டு கொண்டு வர இல்லை.
ஞானத்தில் இருந்த மனுஷனாக எதுவுமே அவர் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவர்களுக்கு தூதனாக முழுங்க போனார். தந்த விருப்பப்படி செய்ய போன பிறையாம் கழுதை எடுத்துக்கொண்டு இருதயமெல்லாம் பண ஆசையை நிரம்பி முன்னால போய் வாழோட நின்றது யார்? பார்க்க படிக்க செய்தடிச்சி மூன்று தர காண்டு நான் இப்படி செய்யவில்லையே. அது கழுத கட்ட கண்களை திறக்க பண்ணின பின்பு தூதனாக அருப்பப்பட்டது ஜெயிச்சுவா என்ன கேட்டாது, ஏன் அடிச்ச நீ கழுத? என்னத்துக்கு கழுத விழத்தாம இருந்திருந்தால் உன் வாழ்க்கை உயிர் சரி. ஓகே, we have to study edai kakkaromo sokkalaga naalugodaga avai ondril irudayasai aashirvadikum alladhu alisapodum poyana kaaryangal anegamaga views karanga irukaradhukku இல்லாத பொல்லாத பொய் எல்லாத்தையும் போடுகிறார்கள். நியூஸ் சிராக்கள் குரங்குகளை வச்சு உழைச்சி போடுவான். லீலாக்கள் நாங்கள் So we need to be very careful what we hear. Kathukal ella kavalodiyum munnirudayathai kathukal poyana kaaryangal poi indaki vara naishiyavin poi irudayathai puttu kalaravillai adhaane டாடியே மாணவியும் எத்தனை லட்சக்கணக்காக ஜனங்கள் இழந்து போனார்கள். ஜலாக்கள் பொய்யும் மாயமாரமும் வாங்கி அதுக்குள்ளே விழுந்து புதைஞ்சு இன்னமும் டாடியும் மாணமாம் என்ன வாஜிப்பு? சமாதானம் கொடுப்பார்.
கண்ணால் பார்க்கும் காரியங்கள் தாபர்மான் தாய்மார் பிள்ளைகள் மிக முக்கியமாக கவரும். எப்பயோ பார்த்த நேரம் பாம்பு படங்களை உள்ள போற பெய்கள் இப்ப அறகழிக்கிறது. வருஷங்களுக்கு பிறகு காதல் கேட்பது கவலம். அந்த சொற்கள் இருதயத்தை ஆசீர்வதிக்கலாம் கெடுக்கலாம். ஓகே, Until we see you tomorrow, God willing, Shalom.